வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஹர்சுடிசம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹர்சுடிசம்ன்றது பெண்களில் தேவையற்ற முடி வளர்ச்சியை ஏற்படுத்துகிற ஒரு கண்டிஷன். பொதுவாக நமக்கு உடல் முழுவதும் முடி இருக்கும், ஆனால் நம்ம தலையில் இருக்க முடி அளவுக்கு கருமையாகவோ இல்லை கனமாகவோ இருக்காது. இதற்கு மாறாக தேவையற்ற இடங்களில் ரொம்ப கருமையாகவும் கனமாகவும் முடி வளருவது தான் நம்ம ஹர்சுடிசம்னு சொல்கிறோம். இந்த முடி வளர்ச்சி பொதுவாக உதட்டுக்கு மேலே, நாடி பகுதியில், நெஞ்சு, வயிறு மற்றும் முதுகு பகுதிகளிலையும் ஏற்படும். நார்மலாக இருக்கக்கூடிய மெல்லிசான முடிகளை போல் இல்லாமல் ரொம்ப கருமையாகவும் அதிகமாகவும் முடி வளர்ச்சி இருக்கும். இது இயல்புக்கு மாறாக இருப்பதனால ஒருவரின் வெளிப்புற தோற்றத்தை ரொம்பவே பாதிப்படைய செய்யும். இந்த ஹர்சுடிசம் சிலரில் வர்றதுக்கான காரணங்களை கண்டறிஞ்சிட முடியும். சிலரில் எதனால் ஏற்படுதுன்னு தெரியாமல் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. அப்படி தெரிந்த சில காரணங்கள் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல இது வர்றதுக்கான ரொம்ப ரொம்ப பொதுவான ஒரு காரணம் என்னென்னா, ஆண்களுக்குரிய ஹார்மோன் பெண்களில் அதிகமாக இருக்கும்போது. பொதுவாகவே பெண்களில் ஆண்களுக்குரிய ஹார்மோன் இருப்பது இயல்பு தான், ஆனால் அது அளவுக்கு மீறி இருக்கும்போது ஏற்படக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளில் இந்த ஹர்சுடிசமும் ஒரு வகையான பிரச்சனை தான். இது குறிப்பாக சொல்லப்போனால் மாதவிடாய் சுழற்சி நிறைவு பெற்றதுக்கப்புறமா இல்லை அட்ரினல் கிளாண்ட் ஓவரி சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவங்களில் வர்றதுக்கான வாய்ப்பு பொதுவாகவே அதிகமாக இருக்கும். அதே போல் பிசிஓஎஸ் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் பெண்களில் ஆண்ட்ரஜன்னு சொல்லக்கூடிய ஹார்மோனை அதிகமாக சுரக்க வைப்பதனால பிசிஓஎஸ் உள்ளவங்களில் முகப்பரு, அதிக உடல் எடை, சீரில்லாத மாதவிடாய் சுழற்சி இதோடு சேர்த்து இந்த ஹர்சுடிசமும் நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக மெனோபாஸ். மாதவிடாய் இறுதி கட்டத்துக்கு பெண்களில் பொதுவாக ஒரு 40 வயதுக்கு அப்புறமா ஏற்படும். எனவே இந்த வயதுக்கு பிறகு இந்த ஹார்மோன் மாற்றங்கள்னாலையும் இந்த ஹர்சுடிசம் வர வாய்ப்பு இருக்குது. சிலரில் ஹர்சுடிசமோடு சேர்த்து ஆண்களுக்குரிய சில குணாதிசயங்கள், எடுத்துக்காட்டுக்கு குரல் ரொம்ப கணீர்னு மாறுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றம் அடைகிறது ஒருத்தரில் நம்ம பார்க்க முடியும்னா அது அட்ரினல் கிளாண்ட் இல்லை ஓவரி சார்ந்த பிரச்சனை உள்ளவங்களில் ஏற்படக்கூடியதாக தான் இருக்கும். சில மருந்து மாத்திரைகள்னாலையும் இந்த ஹர்சுடிசம் வரலாம். எடுத்துக்காட்டுக்கு மினாக்சிடல், டெஸ்டோஸ்டீரோன், சைக்ளோஸ்போரின் போன்றவைகள் எடுக்கும்போது இந்த தேவையற்ற முடி வளர்ச்சி நம்ம ஏற்படுறத பார்க்க முடியும். நீங்கள் இந்த பிரச்சனைக்காக ஒரு மருத்துவரை அணுகும்போது, தோல் மருத்துவரையோ இல்லை பொது மருத்துவரையோ நீங்கள் அணுகும்போது, முடி வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது முதல்ல அது ஹர்சுடிசம் தானான்னு உறுதிப்படுத்திட்டு அதோடு சேர்த்து அது சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது முகப்பருவோ இல்லை உடல் எடை திடீர்னு ரொம்ப அதிகமாகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது இருக்கான்னு கண்டறிஞ்சிட்டு அதன் பிறகு உங்களுக்கு இரத்த பரிசோதனை பரிந்துரைப்பாங்க. அதன் மூலியமாக ஹார்மோனின் அளவு கண்டறியப்படும். அடுத்து அல்ட்ராசவுண்ட் மூலியமாக யூட்ரஸ், ஓவரி இதனுடைய நிலைப்பாடை தெரிஞ்சுட்டு உங்களுக்கான சிகிச்சை முறையை பரிந்துரைப்பாங்க. ஹர்சுடிசம்க்கான காரணி என்னன்னு கண்டறியப்பட்டால் அதற்கான சிகிச்சையும் சேர்த்து மேற்கொள்ளுங்க. ஏன்னா நீங்கள் ஹர்சுடிசமை மட்டும் பிரச்சனையாக நினச்சி அதை மட்டும் சரி செஞ்சுக்க நினச்சிங்கன்னா அது மறுபடியும் மறுபடியும் வளர்ந்துட்டே தான் இருக்கும். நீங்களும் சிகிச்சை எடுத்துகிட்டே தான் இருக்கணும். உதாரணத்துக்கு இப்போ உடல் எடை அதிகமாக இருந்தால் அதை குறைக்கிறதுக்கான முயற்சி எடுங்க. அதன் மூலியமாக கூட ஆண்ட்ரஜன் அளவு குறைஞ்சி உங்களுக்கு இந்த ஹர்சுடிசம் கண்டிஷன் கண்ட்ரோல் ஆகலாம். அதே போல் ஆண்ட்ரஜன் அளவை கட்டுப்படுத்துறதுக்கு மாத்திரைகளும் பரிந்துரைக்கப்படும். எந்த வகை மாத்திரை உங்களுக்கு கொடுக்குறாங்க அதை பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு அதை பின்பற்றுங்க. ஹர்சுடிசம்க்கான சிகிச்சை முறைகள் என்னென்னா, ஒன்று எலக்ட்ரோலைசிஸ், இன்னொன்று லேசர் தெரப்பி. முதல்ல எலக்ட்ரோலைசிஸ் பொறுத்தவரை இந்த சிகிச்சை மூலியமாக ஒவ்வொரு முடியின் வேர்பகுதியை அழித்து அதை வளர விடாமல் பண்ணுறது. எனவே அதிக இடங்களில் இதை பண்ணுறது பொதுவாக கஷ்டம். இந்த சிகிச்சை வலி தரக்கூடியது தான், மற்றும் செலவும் அதிகமாக தான் இருக்கும், செலவிடும் நேரமும் அதிகமாக தான் இருக்கும். இதை செய்ய நினைக்கிறவங்க சரியான மருத்துவரை தேர்ந்தெடுங்க. அடுத்ததாக லேசர் சிகிச்சை. லேசர் சிகிச்சை எலக்ட்ரோலைசிஸ் போல் இல்லாமல் ஒரே சமயம் நிறைய முடிகளை நம்மளால் டார்கெட் பண்ண முடியும். இதுவும் முடியின் வேர்பகுதியை சேதப்படுத்தி வளர்ச்சியை தடை செய்கிறதுக்கான ஒரு முயற்சி தான். இதை செய்யும்போது லைட்டாக வலி இருக்கும், மற்றும் இது நிறைய செஷன்ஸ் தேவைப்படும். அதாவது நீங்கள் பல முறை பண்ண வேண்டியது இருக்கும். இது ஒவ்வொருத்தரை பொறுத்துமே வேறுபடவும் வாய்ப்பு இருக்குது. இந்த சிகிச்சைக்கும் பொதுவாகவே செலவு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இதை பண்ணுறதுக்கு முன்னாடி பொதுவாக தேவையற்ற முடிகளை ரேசர் மூலியமாக நீக்கி அந்த குறிப்பிட்ட பகுதியில் ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு
லேசர் ட்ரீட்மெண்ட் அந்த குறிப்பிட்ட இடத்துல கொடுக்கப்படும். இந்த ரெண்டு சிகிச்சைகளும் தான் அதிக நாள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது. ஹர்சுடிசம் பொறுத்தவரை ஒவ்வொருத்தருக்கும் தீர்வு கிடைக்கும் நேரம் மாறுபடும். இதை எல்லாரும் ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். யார் ஒருத்தர்லேயும் முழுமையான தீர்வும் உடனே கிடைக்காது. இந்த சிகிச்சைகள் மூலமா வளரக்கூடிய முடியின் கணம் மற்றும் எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிறத நம்ம விசிபிளாக பார்க்க முடியும். அதை தொடர்ந்து பின்பற்றும் போது தான் நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். இந்த லேசர் தெரப்பி பொதுவாக மாடலிங் ஃபீல்டில் உள்ள ஆண்கள் அவங்க செஸ்ட் பகுதியில் நெஞ்சு பகுதியில் உள்ள முடி வளர்ச்சியை நீக்கிறதுக்கும் எடுத்துக்கக்கூடிய ஒரு சிகிச்சை தான். மேற்பூச்சில் பயன்படுத்தக்கூடிய க்ரீம்ஸும் பரிந்துரைப்பாங்க. இது இந்த சிகிச்சைகளோடு சேர்த்து நீங்கள் பயன்படுத்தும் போது தான் உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். மற்றபடி இந்த சிகிச்சைகள் வேணான்னு நினைக்கிறவங்க அப்பப்போ முடி வளர்ச்சியை நீக்கிறதுக்கு ஷேவிங், வேக்ஸிங் போன்றவைகளை நீங்கள் பண்ணிக்கலாம். பொதுவாக இந்த ஹர்சுடிசம் பிரச்சனை, அதாவது தேவையற்ற முடி வளர்ச்சி, பெண்களுக்கு முகத்தில் வரும்போது தான் அதிக பாதிப்பை கொடுக்குது. சிலர் மருத்துவமனைக்கு வரும்போது முகத்தை கவர் பண்ணிட்டு வருவாங்க. இதனால் வெளியிலே போகிறதில்ல, மன உளைச்சலுக்கு ஆளாகிறதாவும் சொல்லுவாங்க. ஸோ ஹர்சுடிசம் இருக்க ஒருத்தர் செய்ய வேண்டியது, முதல்ல உங்களுக்கு இருக்க தேவையற்ற முடி வளர்ச்சி ஹர்சுடிசம் தானான்றதை உறுதிப்படுத்திட்டு அதற்கான பரிசோதனைகள் மூலமா ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள்னாலையா இல்லை வேறு காரணங்கள்னாலையான்றதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இதை தெரிஞ்சுட்டு என்ன காரணமோ அதுக்கான சிகிச்சையும் மற்றும் அதோட சேர்த்து இந்த ஹர்சுடிசம்கான சிகிச்சையும் நீங்கள் ரெண்டுத்தையும் ஒரே சமயம் எடுக்கிறது மூலமா உங்களுக்கு இதிலிருந்து நல்ல தீர்வு கிடைக்கும். மற்றும் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ஏன்னா இது உடனே உங்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்காது. நீங்கள் எந்த ஒரு சிகிச்சையை ஆரம்பித்தாலும் அது கண்டிப்பாக பல மாதங்கள் ஆகும். இந்த சிகிச்சையை எடுத்துக்கிறதுக்கான நேரம் உங்ககிட்ட இருந்தால் மட்டும் இந்த சிகிச்சையை நீங்கள் எடுக்க ஆரம்பிங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மேலும் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இப்படிக்கு உங்கள் டாக்டர் மாலினி ப்ரீத்தி.